Hi, hello, vanakkam. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு சிம்பிளான கலர்ஃபுல்லான ஹோம் டெக்கர் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். தண்ணியில எப்படி தீபம் ஏத்துறது அப்படினு. இப்போ நம்ம வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு बर्थडे பார்ட்டி இல்ல ஏதோ ஒரு கெட் டுகெதர் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிற போது அந்த டின்னரை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டிங் செட்டப் நம்ம வச்சோம்னா அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா நமக்கே தெரியும். இந்த மாதிரி செய்யிறதுக்கு நமக்கு வீட்ல இருக்கிற சாமான்களே போதும். இதுக்கு உங்களுக்கு அதிகம் செலவும் ஆக போறது இல்ல. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சு செஞ்சிருக்கேன். உங்க வீட்ல கிளாஸ் பவுல்ஸ் இருந்தா அத கூட வச்சு நீங்க அழகா செய்யலாம். இப்போ நான் இது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது என்னன்னா ஒரு இந்த கிளாஸ் டம்ளரை நம்ம வந்து இந்த கடையில வாங்குற கேரி பேக்ஸ்லாம் இருக்கும்ல அதல நம்ம அப்படி கவுத்தி வச்சி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வட்டம் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஏனா அதுல தான் நம்ம வந்து தீபம் ஏத்த போறோம். சோ நம்ம அது ஒரு வட்டம் மாதிரி மார்க் பண்ணிட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த டம்ளர்ல வந்து ஒரு முக்கால்வாசிக்கு கொஞ்சம் கூடையே தண்ணி நிரப்பிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரிக்கு தண்ணி நிரப்பி வச்சிட்டேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா தெரியணும்ன்றதுக்காக நான் வீட்ல இருக்கிற கேசரி பவுடர் இருக்குல்ல கேசரி கலர் பவுடர் அதை நான் கொஞ்சோண்டு எடுத்து இதில் கலந்து விட்டுக்கிடுறேன். இப்போ என்கிட்ட எல்லோ கலர் இருக்கு. உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டுடுறேன். அடுத்ததான் நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் விளக்கு கூத்துற தீபம் எண்ணெய் ஏதாவது ஒன்று அதில் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் மேலே ஒரு லேயர் மிதக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்கணுன்றக்காக கொஞ்சம் கலர் கலராக கற்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே முங்குற பொருட்கள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அது ஒரு டெக்கரேட்டிவாக தெரியும். இப்போ பாருங்கள் கீழே கற்கள் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு லேயர் மிதந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதுக்கு திரி ரெடி பண்ணணும். ரொம்ப சின்ன சைஸுக்கு நீங்கள் வந்து திரி ரெடி பண்ணால் போதும். ஏன்னா எண்ணெயில் மட்டும்தான் அது முங்கணும், தண்ணியில் முங்கினா தீபம் எரியாது. சைஸ் பார்த்துக்கோங்க. அதை திரி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு, அதை வந்து இந்த மாதிரி நாலாக மடித்து அந்த முனையில் மட்டும் ரொம்ப சின்னதாக அந்த திரி நுழையிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா திரி வந்து உள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் போதும் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற திரியை வந்து மெதுவாக அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுக்கிறோம். லேசாக வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த டம்ளரில் மெதுவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெதுவாக வைங்க. அந்த எண்ணெயில் மட்டும் லேசாக பட்டோன்னா கொஞ்சம் நல்லா அமைக்கி விட்டுருங்க ஓரங்கள்லாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தீபத்தை ஏற்றிடலாம். இப்போ நீங்கள் நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் இதை மாதிரி நாலஞ்சு கூட செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட டின்னர் இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப பிரைட்டாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு உங்களோட டின்னர் பார்ட்டி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.